வெல்கம் பேக் மக்களே. தமிழ் சினிமாவே வறண்டு போயிருக்க நிலைமை ஆயிப்போச்சு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. வருஷத்துக்கு 300 படங்கள் பக்கம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்த நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு எவன் கண்ணுபட்டுச்சோ தெரியல, ஒரே ரீரிலீஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. அதனால நம்ம சேனலும் எங்க மனசும் ஒரு விரக்தியில தான் இருக்கு. எனக்கு வருத்தம் பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இந்த மாதிரி நேரத்துல நமக்கு ஆறுதலா இருக்க ஒரே ஜீவன், எனக்கு அவர் வேணும். வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தாதான கலகலன்னு இருக்கும். அதனால ஒரு பாலையாவோட அற்புதமான காவியத்தை எடுத்து இன்னைக்கு ஃபுல் ஃபன் பண்றோம். ஓபன் பண்ண உடனே பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வெறி கொண்டு ஒருத்தரை தேடி வர்றாங்க. அவர் தான் ஊருக்குள்ளேயே நம்பர் ஒன் மியூசிக் காலேஜோட ஓனர். நம்ம காலேஜ் ஓனர் ஒரு பாட்டுவாதியார் பத்தி பேசுறாரு. ஒரு காலேஜ் டாப்ல வருதுன்னா அதுக்கு காரணம் டீச்சர்ஸ் தான். அதே மாதிரி எங்க காலேஜ்லயும் ஒருத்தர் இருக்காரு. எல்லாரும் வாங்க. அங்க போய் பார்த்தா பாட்டு சொல்லித்தர சத்தம் கேக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பாடிட்டு இருக்காங்க. அந்த அற்புதமான பாட்டுவாதியார் மட்டும் காணோம், ஆனா சவுண்ட் மட்டும் கேக்குது. கடைசியில பார்த்தா அந்த ஜீனியஸ் மரத்து மேல உட்காந்து பாடிட்டு இருக்காரு. எதே யாருடா அந்த பாட்டுவாதியார்னு பார்த்த உடனே நமக்கு குபீர்னு ஆயிடும். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? பாலையா பேசுறதையே காது கொடுத்து கேட்க முடியாது. மனசாட்சியே இல்லாம இந்த படத்துல இவர் பாட்டுவாதியாரா நடிச்சிருக்காரு. என்ன பாலா இது, மரத்து மேல உட்காந்து பாட்டு சொல்லி கொடுக்கற? சார், இவங்க இன்னும் உயரத்துக்கு வர்றதுக்காக நான் இன்னும் மேல நின்னு பாடம் எடுத்துட்டு இருக்கேன். என்ன முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டாப்பாயா? பாலையா வளரிட்டு போன அப்புறம் இந்த காலேஜ் ஓனர் காலேஜ பத்தி பில்டப் பண்ணி ஒரு டிவி இன்டர்வியூ கொடுப்பாரு. இந்த இன்டர்வியூவை டிவியில பார்த்து நம்ம சலங்கை ஒளி ஜெயபிரதா டென்ஷன் ஆகுறாங்க. இதை யாரும் அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக நான் சொல்லல. நீ இங்கதான் இருக்கியா? உன்னத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். இவங்க டான்ஸ் காலேஜ் நடத்துறாங்க. அந்த மியூசிக் காலேஜ்ல பாட்டு மாஸ்டரா இருக்கிற பாலா மாதிரி இந்த டான்ஸ் காலேஜுக்கு ஒரு டான்ஸ் மாஸ்டர் இருந்தாதான் இந்த காலேஜ நம்பர் ஒனுக்கு கொண்டு வர முடியும்னு அவங்க கோவத்தை ஒரு காமெடி டான்ஸ்ல வெளிப்படுத்துவாங்க. ஐயோ, 5 பைசா கூட இல்லையே. நான் பரதநாட்டியம்ல வணக்கம் சொன்னேன். டான்ஸ்னா ஜிது. அப்போ அந்த காலேஜ்ல வேலை செய்யற ஒருத்தன் சொல்லுவான், ஒரு பெரிய டான்ஸர் ஒருத்தன் இருக்கான்னு. அந்த நடன ஜம்பவான் வந்துதான் இந்த காலேஜ தூக்கி நிறுத்த போறாரு. இப்போ நம்ம செகண்ட் ஹீரோவோட என்ட்ரி. வாங்க நம்ம டான்ஸ் மாஸ்டர் பார்ப்போம். நம்ம ஆளு பாட்டு மாஸ்டர் அப்படிங்கறதையே இன்னும் ஜீரணிக்கல. இதுல இன்னொரு பாலையா டான்ஸ் மாஸ்டரா? போகடா லவடிக்கப்பா. தமிழ் பாடலாசிரியர்கள் லவ் சாங்ஸ்னா தேன், பன்னீர், அமுதம் இந்த மாதிரி எல்லாம் ஊமை போடுவாங்க. இதை எவன் எழுதுனான்னு தெரியல. பாலையாங்கிறதால நெய்யின்னு எழுதி விட்டுருக்கானுங்க. கேள்விக்கு நெய் உன்னோட முத்த தசை சை தாத்தா தாத்தா தை தாத்தா வேட்டில நெய் தாத்தா வேட்டில நெய் மோந்து பார்த்தா ஆய் மோந்து பார்த்தா ஆய். இந்த நெய் பாட்டிலேயே ஜெயபிரதா இம்ப்ரெஸ் ஆகி நெக்ஸ்ட் சீன்லயே இந்த டான்சர் பாலையாவை மீட் பண்ண வர சொல்றாங்க. வந்த உடனே ஒரு காம பார்வைய போடுவாரு. சும்மா போகாம இவர் லீலையை காட்டிட்டு போவாரு. நாளைல இருந்து நான் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன் மேடம். போகும்போது ஆம்பளைய கூட விட்டு வைக்காம நான்
என்னடா இது ராராவா? டேய் அட கர்ம பிடிச்ச காட்டேரிக்கு பிறந்தவனே. ஜிப்ப போட்டுட்டு போவாரு. ஜிப்ப போடு மேன். அப்பாடா இந்த பக்கம் பாட்டு மாஸ்டர் பாலையா என்ன ஆனாருன்னு பாப்போம். இங்க ஹீரோயின் என்ட்ரி எடுத்த உடனே ஒரு ரவுண்ட் சரக்கு மிக்ஸ் பண்ணி குடிக்க போவாங்க. குறுக்கு இந்த கௌசி கொண்டா கொஞ்ச நேரம் கம்முனிருங்கப்பா. அப்புறம் பார்த்தா அவங்க அப்பாவான அந்த மியூசிக் காலேஜ் ஓனரை குடிக்காம தடுக்கத்தான் இப்படி பண்ணிருக்காங்க. போன தடவை இவ வந்தப்போ ரெண்டு பெகுக்கு மேல அடிக்க கூடாதுன்னு சொன்னான். இப்போ நான் அடிச்சேன்னா அவளும் என் கூட சேர்ந்து அடிப்பாளா? அடடா என்ன பொண்ணையா அப்படின்னு நினைக்கும் போது. வேண்டாம் பாலா, குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். இது பாலா இல்லப்பா, நான் தான். குடிக்காம தூக்கத்தை கெடுக்கறத விட குடிச்சிட்டு நிம்மதியா தூங்குங்க. நல்ல குடும்பம் இந்தியாவில் இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தா கார் ஓடிச்சு விடுவேன். இப்படி தூக்கம் இல்லாம அவஸ்தப்படும் போது தூரத்துல இருந்து சங்கீத வித்வானான பாலா பாட்டு பாடுறாரு. சரக்கடிச்சாதான் தூங்குவேன்னு இருக்க இந்த மனுஷன். விஸ்கில இருக்கிற போதை அதிகமா உன் பாட்டுல இருக்கன்னு நீ அதை நிரூபிச்சிட்ட பாலா. இந்த பாலையா பாட்டை கேட்டு இப்ப தூங்கிட்டாரா? இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல மீரா ஜாஸ்மின் மாலுக்கு போயிருக்கும் போது தச்சையில இந்த டான்ஸ் மாஸ்டர் கிருஷ்ணாவை இடிச்சு இந்த கிழவனை பார்த்த உடனே அழகுல மயங்குற மாதிரி சீனை வச்சிருப்பாங்க. என்னடி அப்படி பாக்குறவன? இந்த மாதிரி நீ யாரையும் பார்த்ததே இல்லையே. ஏய் பெரிய மனுஷன் பார்க்கற இல்ல, நான் ஆப்பி போடுவேன். இந்த ரொல்லலாம் அங்கட வெச்சுக்காத. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம இப்படி ஒரு சீனை வச்சிருக்கானுங்க. இந்த ரெண்டு வாளையாவும் கிளவ மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா மீரா ஜாஸ்மின் இந்த பாட்டு வாத்தியார் கிளவ கிட்ட அந்த நடன பாளையாவை பத்தி பில்ட் அப் பண்ணுவாங்க பாருங்க. உங்களுக்கு தம்பி யாராவது இருக்காங்களா? நமக்கு அந்த பிரச்சனையே இல்ல, அதனாலதான் இவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்களா? அவன் அழகா ஸ்டைலா இருக்கானே, குப்புற போட்டு செருப்ப காட்டி அடிச்சிருப்பாங்க. அவருடைய வாக்கு அதெல்லாம் சரியான கிக்கு. பைத்தியக்காரி பைத்தியக்காரி. அந்த கிழவனை பார்த்து மீரா ஜாஸ்மின் மயங்கினதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கிழவன் அந்த கிழவனை கரெக்ட் பண்ண ஐடியா குடுக்கறாரு. அதாவது பாலையாவை கரெக்ட் பண்ண பாலையாவே மாமா வேலை பாக்குறாரு. கிருஷ்ணா கிருஷ்ணான்னு புலம்புறத விட கிருஷ்ணா எந்த இடத்துல இருக்கானோ நேரா அங்க போய் அவங்கிட்ட டான்ஸ கத்துக்கிட்டு, ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? சில விஷயங்களை சொல்லாம தான் செய்யணும். நாம நினைச்சது நடக்கிறதுக்காக சின்ன சின்ன தப்புகள் பண்றதுல எந்த தப்பு இல்ல. இதுக்கு மேல எதையும் யோசிக்காம செய்ய வேண்டியதா செஞ்சு முடி. நோ காட், நோ காட், ப்ளீஸ் நோ நோ. இந்த ஐடியாவை கேட்டு இந்த மியூசிக் காலேஜ் ஓனர் பொண்ணு அந்த டான்ஸ் காலேஜ் ஓனரை போய் பார்த்து அங்க ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ணுது. அவங்க டான்சர் பாலையாவை போய் மீட் பண்ண சொல்றாங்க. அங்க போய் பார்த்தா பாலையா குரங்கினத்தையே அசிங்கப்படுத்துற மாதிரி டான்ஸ் ஒன்னு பண்ணிட்டு இருப்பாரு. சிரிக்காம பாருங்க. கல்யாணியை கூட்டிட்டு போய் கிருஷ்ணன் மாஸ்டருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணு. அண்ணே, நீயா? என்ன உங்களை தொங்க விட்டாங்க? இருங்க அவுத்து வர்றேன். வாழ்வோ சாவோ என்ன, நான் காப்பாத்திக்கிறேன். அப்படி காப்பாத்த முடியலனா இந்த கயத்துல காந்தி கருவானா தொங்குறேன். நீ காப்பாத்துறங்கிற பேர்ல மறுபடியும் மாட்டிட்டு போயிராத. போ. மீரா ஜாஸ்மின பார்த்த உடனே ஒரு சல்லித்தனமான காரியத்தை பண்ணுவாரு. நாய் காலையில செருப்படி 5 விழுமுன்னு சொல்லி வை. அவனுக்கெல்லாம் கேக்குதா? சம்பந்தமே இல்லாம இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லிட்டு மறுபடியும் குரங்கு டான்ஸ் போடுவாரு. மேடத்து கிட்ட போய் சொல்லு, அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் எல்லாம் வொர்க் அவுட் ஆகும். நீ இன்னைக்கு போய் நாளைக்கு வா. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சீங்க. மீரா ஜாஸ்மின் இப்போ இந்த கிளவ மேல விழுந்த போதையில இருந்து வெளியவே வர முடியாம இருக்காங்களாமா. கல்யாணி சபா இப்பவே கண்ண கட்டது. இந்த நேரத்துல இந்த பாட்டுக்கார பாலையா உனக்கு டான்ஸ் மாஸ்டர் மேல லவ்வானு அவளையே மண்டைய கழுவுவாரு. அவர் கால் தடுக்கி நான் அவர் மேல விழுந்து. இது பேரு தான் ஃபால் இன் லவ். லவ்வா? எஸ். இவர் திருந்த மாட்டான்டா. அப்போ லவ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்னு சொல்லுவாரு இந்த தாத்தா. ராத்திரி படுக்கிற நேரத்துல ரெண்டு கையும் ஒன்னா சேர்த்து தலைக்கு கீழே வச்சுக்கிட்டு ஒரு சைட திரும்பி படுத்துக்க. ஒரு 108 தடவை
கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லணும். கை ரெண்டும் அப்படியே வேர்க்கும். அப்படின்னா காதல் வந்துருச்சு. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. இந்த பொண்ணு எவ்வளவு பெரிய லூசா இருந்தா இதையெல்லாம் நம்பி இருக்கும். ஆமா, ஏ கை இப்படி வேர்த்திருக்கு. அப்படின்னா காதல் வந்துருச்சு. உடனே இந்த மியூசிக் பாலையா அந்த டான்ஸ் பாலையாவ லவ் பண்ண சொல்லுவாரு. இதுக்கு மேலையும் தாமதிக்காம உடனே கிருஷ்ணாவ லவ் பண்ண. இந்த பொண்ணு லவ் பண்ண சொன்னா எப்படி லவ் பண்ணதுன்னு பாருங்க. லவ் பண்ணி பாரு, அப்பதான் அந்த அந்த லவ் சொல்றது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும். சும்மா என்னடா திடீர்னு லவ் பத்தி இப்படி சொல்லிட்டு போயிட்டான். லவ்னா என்னடா ரூம் போடுறது? ஏன் ஜாலி ராஜ். அந்த சின்ன பொண்ணே வழிஞ்சு வந்தோம். இவர் ஏதோ பேரழக மாதிரியும் மிகப்பெரிய நடன ஜாம்பவான் மாதிரியும் இவர் அவாய்ட் பண்ணுவார் பாருங்க. உனக்கு பிடிக்கல. அப்புறம் இந்த மியூசிக் பாலையா மீரா ஜாஸ்மின் கிட்ட டான்ஸ் பாலையாவுக்கு ப்ரப்போஸ் பண்ண சொல்லுவாரு. அதுக்கு மீரா ஜாஸ்மின் சம்பந்தம் இல்லாம டான்ஸ் பாலையா வீட்டையே உடைச்சு உள்ள போய் பதுங்கி இருக்கும். பாலையா வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லாம நமக்கும் நியர் டு டெத் ரேஞ்சுக்கும் ஒரு தண்டனையை கொடுத்துருவாரு. தூக்கம் போச்சடி. இவ்வளவு பெரிய ஜட்டியை நீங்க உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. ஜட்டி கரெக்ட் இருந்தா கன்ஃபார்ம் டெத் தான். நல்ல வேளை மீரா ஜாஸ்மின் கட்டி நம்மள காப்பாத்திட்டாங்க. அப்போ மீரா ஜாஸ்மின் இந்த கிழவன் பாளையா வேணும்னு ரூம் குள்ள போய் லாக் பண்ணிட்டு எல்லாத்தையும் போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவனெல்லாம் லவ் பண்ணாதான் இப்படி எல்லாம் பண்ண தோணும். யாராவது இப்படி ஒரு ஆள் கிடைக்கலன்னு இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா? என்டிஆர் மகன் அப்படிங்கிற ஒரே காரணத்தால மட்டும் இவருக்கு எப்படி வேணும்னாலும் சீன் வைக்கிறாங்கப்பா. இதெல்லாம் ரொம்ப ஓவர், அளவுக்கு மீறி போயிட்டு. நெக்ஸ்ட் சீன்ல வேற வழியே இல்லாம அந்த மியூசிக் காலேஜ் ஓனர் டான்ஸ் காலேஜ் ஓனர் மீட் பண்ணி டான்சர் பாலையாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்க போறாரு. அங்க போய் பார்த்தா முக்கியமான ஒரு ட்விஸ்ட், மியூசிக் காலேஜ் ஓனரும் டான்ஸ் காலேஜ் ஓனரும் ஆல்ரெடி ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா. ஒரு அம்மாவா நீ அவ கூட இல்ல, இப்போ ஒரு அப்பாவா நான் அவ கூட இல்ல. ரெண்டு பேரும் சேர்ந்து பாலையாட்டை என் பொண்ணுக்கு நீ ஹஸ்பண்டா வேலை பார்க்கணும்னு கேட்பாங்க. இந்த பொண்ணு இவரை லவ் பண்றதே உலக சாதனை. இதுல நம்ம ஆளுக்கு இருக்க மண்டக்கணத்தை பாருங்க. உங்க பொண்ணு மாதிரி எத்தனை பொண்ணுக்கு என்ன காதலிச்சிருக்காங்க, ஆனா நான் யாரையும் காதலிச்சதே இல்ல. ஒரு வேளை காதலிச்சிருந்தேன்னா அவங்க லிஸ்ட் ஓட் லிஸ்ட விட ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். உலக கிரிஞ்சு ஒண்ணு போடுவாரு. இதுக்கப்புறம் பாலாவும் நான் தான், கிருஷ்ணாவும் நான் தான், நான் தான் பாலகிருஷ்ணான்னு ஒரு வேற லெவல் கேவலமான ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பண்ணி பாடி லாங்குவேஜ் எல்லாம் போட்டு கேவலமா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. சார் நான் தான் சார், நான் உங்களை விட்டுட்டு எங்கேயாவது போவனா சார், விட்டுட்டு போகவே மாட்டான் சார். இவன் தான் இவன் தான் எவ்வளவு நேரம் மூஞ்சி ஆட்டினே இருப்ப போல. நோ மேடம், I am 100% fresh. Krishna, Krishna Sarla Subramaniam. நான் ஆட்டம் போடுறவன், பாட்டு பாடுறவன் இல்ல. ஏய் வாய முன்னேந்து போட, எதா அசிமா பேசிட்டு போற. என்ன பாலாவாவும் கிருஷ்ணாவாவும் தான் நீங்க பாத்துருக்கீங்க, ஆனா இவன் இல்லாம எனக்குள்ள இன்னொருத்தனும் இருக்கான். அவன் யாருன்னு தெரியுமா? எப்படி தெரியும்? நான் தான் பாலகிருஷ்ணான்னு ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாரு இந்த பாலகிருஷ்ணா. இங்கதான் இன்னொரு ஹீரோயினோட என்ட்ரி. இந்த காலனி பக்கத்துல ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் இருந்துச்சு. எதிர்பார்க்காம ஒரு சந்திப்புல தான் நான் அங்க என் தேவதைய பார்த்தேன், பைரவி.
ஹீரோயின் இருக்க இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு குப்பம், அதுல போலீஸ் வந்து அராஜகம் பண்ணி ஒருத்தனை அரெஸ்ட் பண்ண வர்றாங்க. அப்போதான் அங்க பாலையாவோட அம்மா கோவை சர்லாம் இருக்காங்க. இந்த போலீஸ் தட்டி கேட்க இப்ப பாலையா வரணும். சோ அவங்க அம்மா பாலையாவை கூப்பிடுற சீனே வேற லெவல் சிரிப்பா இருக்கும். படத்துல பாலையா பேரே பாலையான்னு இருக்கிறதுதான் இதுல ஃபன்னே. இதுல ஸ்னேகா ஃப்ரெண்ட் வேற இன்ட்ரோ குடுக்குறாங்க. அங்க பாரு அவர்தான் நான் சொன்ன பாலையா. என்னடா சிரிப்பு? தூக்கத்துல இருக்கிறவன மயக்கத்துல இருக்கிறவன் மாதிரி எழுப்புறாங்க. இந்த குடிகார கிழவனை பார்த்த உடனே மயங்குறாங்க ஸ்னேகா. இப்ப போலீஸ் அராஜகத்தை தட்டி கேட்க சொல்ல கோவை சார்லாம் ஒரு டைலாக் சொல்றாங்க. அதுக்கு பாலையா மடத்தனமா பேசுறது பாருங்க. பாலையா கிளம்ப, அந்த போலீஸ்காரங்களுக்கு ஒரு பிரேக் போடு. எதுக்குமா ஒரு பிரேக்கு? கிளட்ச் அழுத்தி கீரை மாத்தி ஆக்சிலேட்டர் தூக்கி ஒரு பிரேக்க போடுற. பாலையா கிளம்பு, அந்த போலீஸ்காரங்களுக்கு ஒரு பிரேக் போடு. எதுக்குமா ஒரு பிரேக்? ஒரு பிரேக் போடுற. டேய் இப்படியே பேசிட்டு இருந்தா ஊசி எடுத்து உள்நாக்கிலே குத்திடுவேன். ரெண்டு போலீஸா அடிச்சு போட்டுட்டு ரொம்ப கேவலமா ஒரு கேட்ட தாண்டி குதிப்பாரு. அதுலதான் ஸ்னேகா டோட்டலா பிளாட் ஆயிருவாங்க. என்னன்னு பார்த்தா இந்த குற்றவாளி ஃபுல்லா சரக்கு அடிச்சிட்டு தன் ட்ரைசைக்கிளால இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டிய பட்ட பகல்ல தண்ணி அடிச்சிட்டு ட்ரைசைக்கிள்ல மோதுனது நீதானே? ட்ரைசைக்கிளா? அது குழந்தைங்க ஓட்டுறதாச்சே, என்ன எலவோ. ட்ரைசைக்கிள்ல போய் போலீஸ் வைஃப காலுக்கு நடுவுல இடிச்சதுக்கு இப்போ தண்டனை கொடுக்கணும். சிமத்தோட இத்து போன ட்ரைசைக்கிளை வச்சு எங்க சிஐயோட ரெண்டாவது பொண்டாட்டியோட ரெண்டு காலுக்கு நடுவுல. சாரி சார். நம்மாலு பாலையா ஜட்ஜுக்கு மேல ஒரு சட்டம் தெரிஞ்சவன் மாதிரி டைலாக் எல்லாம் பேசி தனக்கான தண்டனையை தானே சொல்லி வாங்கிட்டு கெத்தா நடந்து போவாரு. இந்தியன் பீனல் கோட்டே உங்களுக்கு புக்ல இருந்தா எனக்கு நாக்குல இருக்கு. எல்லா செக்ஷனும் சேர்த்து மொத்தமா கூட்டி பார்த்தா 34 ஜெயிலு, 3000 சொச்சம் ஃபைன், 2 மாசம் போட்டானுங்க. கிளம்பு, வாங்கடா வாங்கடா. டேய் மெண்டல் ஹாஸ்பிடலுக்கு போன் பண்றா. இந்த கருமத்தெல்லாம் பார்த்து ஸ்னேகா இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. குடிச்சிட்டு சம்பவம் பண்ணி ஜெயிலுக்கு போனா பொண்ணுங்க இம்ப்ரெஸ் ஆவாங்களா? இது என்னடா கொடுமை! ஊருக்குள்ள அவன் என்னென்னமோ பண்றான், அவனுக்கெல்லாம் ஒரு பொண்ணும் மடிய மாட்டேங்குது. பாலையா சரக்கு போட்டு ஜெயிலுக்கு போனாலே இம்ப்ரெஸ் தான். சோ இப்ப பாலையாவுக்கு 2 மாசம் ஜெயில் தண்டனை. அதே ஜெயில தான் பாலையா மாதிரியே ஒரு முட்டாள் வில்லன் இருக்கான். எந்த அளவுக்கு முட்டாள்னா இவனுக்கு நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள் பண்ற கிரைம் எல்லாம் தெரியும். அதை வெளியே சொன்னா எல்லாரும் கம்பி எண்ண வேண்டியதுதான். அதை வச்சு என்ன ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்கலாம். ஆனா இவர் என்ன கேக்குறாருன்னு பாருங்க. 4 மாசமா அந்த ஜெயில என்ன போட்டிருக்கீங்க? இதுக்குள்ள இருந்து எனக்கு பைத்தியமே புடிச்சிரும் போல இருக்கு. உடனே இங்க இருந்து என்ன திகார் ஜெயிலுக்கு மாத்த சொல்லுங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம்! இதை விட பெரிய ஜெயில போடணுமாமா. இதுக்கு மேல பாலையாவுக்கும் வில்லனுக்கும் இதுல யாரு மிகப்பெரிய முட்டாள்னு போட்டியே இருக்கும் போலயே. ஒருத்தன் வில்லன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஜெயிலுக்குள்ள வந்து அவரோட பெரிய ஜெயில் போற ஆசையை நிறைவேற்றி வைக்கிறாரு. நீ 2 நாள் வெயிட் பண்ணு, உன்னை எப்படியாவது நான் இந்த ஜெயில இருந்து திகார் ஜெயிலுக்கு மாத்துறேன். அப்படியே ஒரு டாஸ்க்கும் குடுக்கறாரு. அத இன்னொரு முட்டாள் பாத்துருவான். 2 நாளைக்குள்ள இங்க எப்படியாவது நீ ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கணும். இந்த பக்கம் ஸ்னேகா பாலையா அம்மா கிட்ட போய் உங்க பையன் இந்த ஏரியால ஒரு பெரிய சிங்கர் அண்ட் டான்சர்னு கேள்விப்பட்டேன், அவருக்கு எப்படி இந்த டேலண்ட் வந்துச்சுன்னு கேட்பாங்க. அப்போ ஒரு உருட்டு உருட்டுவாங்க பாருங்க, மனசாட்சியே இல்லாம. ஏன் பாலையா பாலகிருஷ்ணன் மாதிரிமா? இந்த காலை நீ அவனுக்கு பிருந்தாவனம், அப்போ இங்க ஆட்டப்பாட்டத்துக்கு என்ன குறை இருக்க போகுது? என் பாலையா எங்க இருக்கானோ அங்க சந்தோஷத்துக்கு குறையே இருக்காது. நான் சங்கீத சரஸ்வதி, பால முரளி சார் வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்தப்போ என் பாலையா பிறந்தான். அந்த பிஞ்சு குழந்தை அன்னைக்கு தூங்குறது எல்லாமே பால முரளி சார் பாட்ட கேட்டுதான். ஆமாமா, கேட்டுக்க. அதுக்கப்புறம்னா நாட்டிய சிரோமணி விம்பட்டி சின்ன சத்யன் சார் வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ அவன் நடக்க ஆரம்பிக்கும் போதே நாட்டியத்தை கத்துக்கிட்டான். அவனுக்கு தெரியாமையே அவனுக்குள்ள ஆட்டமும் பாட்டமும் ஒண்ணு சேர்ந்துருச்சு.
மறுபடியும் ஜெயிலுக்கு வந்து பார்த்தா வில்லன் எப்படி கலவரம் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். கலவரம்னா பெரிய கும்பல் சண்டையை கிரியேட் பண்ணணும். நம்ம முட்டாள் வில்லன் என்ன பண்றான்னு பாருங்க. ஏய் வாடா, பட்டன போடு. என்னடா போடுற? யோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோபத்துல போட்டு போறேன். இவன் பண்ற அக்கிரமத்தையெல்லாம் பார்த்த பாலையா பொங்குறாரு. அவன் டாஸ்க சொதப்பி விடுற மாதிரி பாலையா அண்ட் வில்லனுக்கு சண்டை. ஸ்டார்டிங்ல வில்லன் பாலையாவை அடி பொழந்து கட்டிடுவான். ஆனா பாலையா அடி வாங்குறத நம்மளால பார்க்கவே முடியாது. ஏன்னா அடி வாங்கும் போது முக பாவனைகள் ரணக்குடூரமா இருக்கும். மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. அதே மாதிரி பாலையா வில்லனை அடிக்கும் போதும் பார்க்கவே முடியாது. அப்பவும் மூஞ்சி கொடூரம் தான். இவன் மூஞ்ச பார்த்தா தோசை சாப்பிட ஆசையே போயிடும் போல. இவனை மட்டும் இன்னொரு கூத்து என்னன்னா, பாலையா ஜெயில ஒரு கைதியை போட்டு அடிச்சிருக்கு, அவரை பாராட்டி ரிலீஸே பண்ணிடுவாங்க. என்னங்கடா நடக்குதுங்க? நம்மால நடைய இந்த படத்துல வேற லெவல் இருக்கும். பாலகிருஷ்ணான்னு வந்துகிட்டே இருக்கும். பாட்டு முடிஞ்ச நேரத்துல மேல ஏறி உரி அடிப்பாரு. அப்போ மேல இருந்து ஸ்லிப் ஆகி விழுந்து ஒரு வீட்டுல ஓட்ட பிரிச்சுட்டு உள்ள விழுந்துருவாரு. அங்க ஒரு பொண்ணு ஃபேன்ல தூக்க மாட்டிக்கிட்டு இருக்கும். இவருக்கு தெரியாம அதை காப்பாத்திட்டாமா. நம்ம ஊருக்காரங்க எவ்வளவு வந்திருக்காயா? அந்த பஞ்ச விட அதை கேட்டு ஸ்னேகா இம்ப்ரெஸ் ஆகுறது தான் மரண காமெடியா இருக்கும். பஞ்ச பேசியே கல்யாணத்தை ஓகே பண்ணிடுவாரு. கல்யாண மேடையில இந்த பெரியவரை பார்த்து மயங்கி ஸ்னேகா கொடுப்பாங்க பாருங்க ரொமான்டிக் லுக்கு. அடி பாவி மகளே. அதுக்கு பாலையா கொடுக்கற ரியாக்ஷன் பைத்தியம் மாதிரி இருக்கும். இனிமேல நீ இவட்ட பேசுற பார்த்த நீங்கள அக்கா தங்கச்சியோட பிறந்திருப்பீங்க, அண்ணன் தம்பியோட பிறந்திருப்பீங்க. அந்த கன்றாவியான காட்சியை பார்த்து ரசிக்கிறதும் இல்லாம என்ன காரியத்தை சொல்றாங்கன்னு பாருங்க. இந்த உலகத்துல ஒவ்வொரு கலைஞனும் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இவர் தான் ஒரு உதாரணம். ஒரு குரு கிட்ட டான்ஸ் கத்துக்கிட்டவங்க கிட்ட கூட இந்த அளவுக்கு கிரேஸ் இருக்காது. நான் கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? பாலியா குள்ள இருக்கிற கலைஞன வெளியில கொண்டு வந்துட்டேனா, இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய டான்ஸரை கொடுத்த பெருமை என்ன வந்து சேரும்? நெக்ஸ்ட் சீன்ல தேவையில்லாம பாலையாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஸ்னேகா பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டிக்கு வழக்கம் போல ஒரு பைல்ஸ் வாக்க போட்டுட்டு வருவாரு பாலையா. அம்மா, நீ ஏன் அப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல ஸ்டைல்ஸ். அங்க பார்த்தா ஃபுல்லா கான்டினென்டல் டிஷ்ஷா இருக்கும். அப்போ நம்ம ஊரு சாப்பாடு தான் பெஸ்ட்னு அவர் பேசுவாரு. அது கரெக்ட் தான். ஆனா நம்ம ஊரு மீல்ஸ நம்ம சாப்பிடுற மாதிரி அவர் சாப்பிட மாட்டாரு, வேற மாதிரி சாப்பிடுவாரு. சாப்பாடுனா தமிழ்நாடு சாப்பாடு தான். என்ன சொல்றீங்க? சாம்பாரு, கூட்டு, பொரியல், பருப்பு, ரசம் இதெல்லாம் கலந்து சாப்பிட்டா அடி சூப்பர். உடம்பே அப்ப
இப்படியே ஒரு சாங் போட்டு சாங் முடியும் போது ஸ்னேகா பாலையாவுக்கு ப்ரப்போஸே பண்ணிடுவாங்க. இதுக்கே அசந்துட்டா எப்படி? அட இன்னும் இருக்குப்பா. நீ என்ன கேக்குறியோ எல்லாத்தையும் தர வா. ஃபைனல் டச் தான் செமையா இருக்கும். நான் எதையுமே என் கூட வச்சுக்கவே மாட்டேன். சாப்பிட்டு முடிச்சதும் கைய கழுவிடுவேன். அதான் என் பாலிசி. இந்த பொடி அமௌண்ட். பயத்துல எஸ்கேப்பே ஆயிருவாங்க ஸ்னேகா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீ ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிடு இல்லனா பாலையா உனக்கு கொன்னுடுவாருன்னு சொல்லி எஸ்கேப் ஆகுறதுக்குள்ள பாலையா வந்துடுவாரு. கொலை பண்ணுவாருன்னு பார்த்தா திருந்திடுவாரு. நீ அடிச்சது இங்க, எனக்கு வலிச்சது இங்க. பேச்சக்கார நாய், ஆள பாரு, லாரி அடிபட்ட நாய் மாதிரி நின்னு பேச்ச பாரு. நீ திருந்தி ஒரு மனுஷனை வாழ போறது நினைக்கும் போது இந்த உலகத்துல என்னை விட மனசார சந்தோஷப்படுறதுக்கு வேற யாருமே இருக்க மாட்டாங்க பாலையா. திருந்துறதுக்கு வேணும்னா வாய்ப்பு இருக்கு, ஆனா மனுஷனா மாற வாய்ப்பு இல்ல ராஜா. இதுக்கப்புறம் நடக்கிற எல்லா கண்டராவையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். இதுக்கு கொலை பண்ற மாதிரியே சீனை வச்சிருக்கலாம். இந்த சீன் நம்மளை கொலை பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸ்னேகா பாலையா லவ் மேட்டர். இதோ இந்த ஆளு ஸ்னேகாவோட அம்மா கிட்ட கால் பண்ணி போட்டு கொடுத்துருவான். அம்மா யாருன்னு பார்த்தா நம்ம டான்ஸ் காலேஜ் ஓனர் அம்மா. அவங்க இந்த லவ் ஒத்துக்கவே மாட்டாங்கன்னு பார்த்தா ஒத்துக்கிட்டு கிரிஞ்சு டயலாக் வேற போடுவாங்க. அப்பவே அவன் உன் இதய சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தி ஆயிட்டான். இதய சக்கரவர்த்தி. இப்படி ஒரு பொண்ணு நாட்டுக்கு தேவையா? ஆமண்ணே. இதே அரசியல்வாதி இந்த கஜினி வில்லன் மண்டைய கழுவி பாலையாவை அடிக்க கூட்டிட்டு வருவான். அவன் முக்கத்தனமா தண்ணி அடிச்சு கொள்ளலான்னு பிளான் பண்ணி ஊருக்குள்ள தண்ணி அடிப்பான். தண்ணி அடிச்சா போர்ஸா விழுகுந்தான். ஆனா அகலே ரொம்ப தூரம் பறக்குற மாதிரி பண்றதெல்லாம் ரொம்ப ஓவரு. ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயுங்க. இதுல இவர் அடிக்கிற தண்ணி போர்ஸ்ல புயல் காத்தே கிளம்பி பொருள் எல்லாம் பிச்சுட்டு பறக்குதாமா. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்க கிட்ட போய் சொல்றா. பாலையா மேல தண்ணி அடிக்கும் போது குரங்கு மாதிரி தவுவாரு. சில ஆங்கிள் எல்லாம் பைப்ல இருந்து தண்ணி வருதா இல்ல பாலையாவோட பேக்ல இருந்து தான் தண்ணி வருதானே தெரியாது. அக்கிரமத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறான். வெடிகுண்டு இன்னொன்னு
இந்த நேரத்துல ஸ்னேகாவோட அம்மா பாலையாவோட அம்மாவை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ண முடியாதுன்னு பேசுவாங்க. அந்த துக்கம் தாங்காம ஆக்சிடென்ட்ல கோவை சார்லாம் செத்து வேற போயிருவாங்க. அம்மா செத்து போற சீன்னா ஒரு நடிகர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்? ஆனா பாலையா பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாருங்க, ஒரு துள்ளலா இருக்கும். என் கைகாலாம் நடுங்குதுரா. நடுங்குதா? நரம்பு தளர்ச்சியா இருக்கும். நியூரோபின் மாத்திரை வாங்கி போடு. ஸ்னேகாவோட அம்மா தான் பாலையா அம்மா சாவுக்கு காரணம்னு தெரிஞ்சு ஸ்னேகா அம்மாவே வேண்டான்னு பாலையா கூட வந்துருவாங்கன்னு நினைச்சிடாதீங்க. இந்த லூசு தற்கொலை பண்ணிச்சு. சாவு சாவம்ல செத்த போயில. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு நீ சாவம்ல செத்த போயில. பாலையாவே சூப்பர் சிங்கர் நினைச்சவதானே, இவகிட்ட நம்ம வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அம்மா செத்ததுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க, இப்போ ஸ்னேகா எடுத்துக்கு பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாருங்க. இப்போதான் குபீர் சிரிப்பு மொமெண்டே வரப்போகுது. பாலையாவை பல கிட்டப்புல நீங்க பாத்திருப்பீங்க. ரெண்டு பேரும் இறந்த சோகத்துல ரிஷிகேஷ் போயிருப்பாரு, அங்க எப்படி இருக்காருன்னு சிரிக்காம பாருங்க. அப்பாவும் பைரவி போனதுனால நான் ஒரு அநாதன் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல என்னால இருக்க முடியல. அங்க இருந்து கிளம்புன, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் ஒரு உலக கிரிஞ்சு பண்ணுவாங்க, அப்போதான் இது ஒரு தெலுங்கு படம்னே நமக்கு புரியும். இந்த ஆளுக்கு தங்கச்சியை உஷார் பண்ணணும்னா பண்ண வேண்டியது தானே. கங்கையில பைரவி வந்து பேசுறான்னு உருட்டுற மாதிரி ஒரு சீன் வேற. என்ன பாலையா இது? அடேங்கப்பா, என் மேல உனக்கு இருந்த காதல நீ என் தங்கச்சி மேலயும் காட்டணும். இதுக்குதான் இவர் பாட்டு வாதியாரு டான்ஸ் மாஸ்டர் கிட்ட இதெல்லாம் பண்ணேன்னு சொல்ல பிளாஷ்பேக் முடிக்க இவங்க அழுது திருந்திடுவாங்க. இல்ல புரியல. லாஸ்ட்ல எப்படி ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்தி உசார் பண்றான் அப்படிங்கறதுதான் இந்த குப்பத்து ராஜாங்கிற காவியத்தோட கதை. Share the YouTube video as the Facebook status.